ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அப்பா ஒரு சொத்தும் வச்சுட்டு போலையேங்கிற ஏக்கம் ஏமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு. சிலரோட கஷ்டத்துக்கு அப்பா வச்சுட்டு போன சொத்தே காரணமாயிடுறது. இதை பற்றி மகா பெரியவா என்ன சொல்கிறார்? பெரியவா நீங்கள் சொல்லுங்கோ, எது சரியான சொத்து, எது சாஸ்வதமானது? நீங்கள் தான் அழகாக புரியும்படியாக சொல்வேளே. எங்களுக்கு புத்தி வர்றதுக்காக ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லுங்கோ. இது ஒரு பக்தரோட விண்ணப்பம். பெரியவா பேச ஆரம்பிக்கிறார். அப்பா வச்சுட்டு போன வீடு ரொம்ப பழசு, அடிக்கடி ரிப்பேர் பண்ணணும். வெள்ளை அடிக்க, பெயிண்ட் அடிக்க, மர இரும்பு வேலை, அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி செலவு. நிலமாக இருந்தால் வருஷா வருஷம் கொள்முதல் போட்டு விதைச்சி நீர் பாய்ச்சி உழைச்சாதான் மகசூல் பார்க்கலாம். எரு போட்டு மாளாது. மழை பெய்யலைன்னாலோ, டேம் திறக்கலைன்னாலோ, இல்லை பூச்சி மருந்து அடிக்கலைன்னாலோ நஷ்டமாயிடும். ஒரேடியாக மழை பெஞ்சாலும் அழுகி போய் நஷ்டம் வந்துடும். மழை இல்லைன்னா காஞ்சி போய் நஷ்டம் வந்துடும். கண்குத்தி பாம்பாக மேல் பார்வை பண்ணணும். கிராமத்துலேயே இருக்க முடியாதே, நமக்கு பட்டணத்தில் வேலை, நிலத்தை போய் பார்க்க முடியலையேன்னு மனசில் ஒரு பக்கம் கஷ்டம். சரி, அப்பா நிறைய பணம் வச்சுட்டு போனா? பெட்டியில் வச்சுருந்தா டிவால்யூஷன், அதாவது நாணய மதிப்பு குறைஞ்சி போகிறது. பல தினசு டேக்ஸு, எங்கே திருட்டு போயிடுமோன்னு சதா பயம். மொத்தத்தில் நிம்மதி போயிடும். அதனால் இந்த சொத்துக்கள் எல்லாம் சாஸ்வதம் இல்லை. அப்பாவோட சொத்து நன்றாகவே வளர்கிறது, தப்பு பண்ணாமையே விருத்தியாகுது. எல்லாமே விதிப்படி நியாயமாக வரி கட்டி நேர்மையாக இருந்ததுனாலும் கடைசியில் ஒரு நாள் காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அதுதானே உண்மை? ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம்ளே போயாகணும். அரண்மனை மாதிரி வீடாக இருக்கட்டும், ஆயிரம் வேலி முப்போகம் விளையிற நிலமாக இருக்கட்டும், 5 கோடி 10 கோடி 100 கோடி ரூபாயாக இருக்கட்டும், எதுவானாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் வெறுங்கையோடு நாம் புறப்பட்டாகணும். அதனால் அப்பாவோட சொத்தோ இல்லை நாம் தேடி சேர்த்த சொத்தோ எதுவுமே சாஸ்வதம் இல்லை. எதுவும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. குருங்கிற ஒருத்தர் தான் சாஸ்வதமான அந்த சொத்தை தரவர். இது நாம் போன பிற்பாடு நம்மளை திரும்பி வரப்பண்ணாத சொத்து. எது சாஸ்வதமோ அந்த பரமாத்மாவோடு நம்ம பிரிக்க முடியாமல் சேர்த்து விடுற சொத்து. ஞானம்ங்கிற சொத்தை குரு தான் அனுகிரகிக்கிறார். அந்த சொத்து க்ஷீணிச்சு போகாது. நாளுக்கு நாள் அதுவும் வளர்ந்து நம்மையும் வளர்க்கக்கூடியது தான் குரு தர அந்த உபதேச சொத்து. மீதி சொத்து எதுவாக இருந்தாலும் அதனால் கிடைக்கிற எல்லா சுகங்களும் தற்காலிகம்தான். நித்யானந்தம்னு சொல்லக்கூடிய சாஸ்வதமான சுகத்தை தரக்கூடியது குரு அனுகிரகிக்கிற ஞானம் மட்டும்தான். அதனால் அழியக்கூடிய சொத்து மேலே இருக்கிற ஆசையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு அழியாத சொத்தை தேட ஆரம்பிக்கணும். அந்த சாஸ்வதமான சொத்தை அடைவது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக இருக்கணும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.